அவர்களே ரொம்ப பிரமாதமா பேசினாங்க பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் அன்பு சகோதரி நிறைய விஷயங்களை பட்டியல் போட்டாங்க அது சிசுக்கோலையாக இருக்கட்டும் சீக்கிரமே நடக்கக்கூடிய திருமணமாக இருக்கட்டும் அல்லது மிகப்பெரிய பெண்ண்களின் மேல் இருக்கக்கூடிய அடக்குமுறையாக இருக்கட்டும் அவங்க எல்லாத்தையும் திரட்டிட்டு வந்து கிராமத்தில் மட்டும்தான் நடக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு படம் பிடிச்சு காமிச்சாங்க அது எதுவுமே நடக்கலைன்னு சொல்லலை நடக்குது ஆனால் கிராமத்தில் மட்டும் நடக்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதை என்னால் ஏற்றுக்கிட முடியாது ஒன்று நீங்கள் வெடிப்புற பேசும் பானே பாரதி வெடிப்புறமான பேச்சு யார்கிட்ட இருக்கும் தெரியுமா கிராமத்து குழந்தைகள்கிட்ட தாங்க இருக்கும் நகரத்து பெண்களிடத்தில் ஒருவேளை ந கிராமத்தை தாண்டிய கல்வி உரிமை உங்களுக்கு பரவலாக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ஹெசிடேஷன் இருக்குது ஸ்டைல்ன்ற பேரில் லிஸ்டிக் அழியாமல் பேசுகிறதுல தான் நீங்கள் கவனமாக இருப்பீங்க உங்களுக்கு தெரியுமா அதுதான் யதார்த்தமான உண்மை நீங்க வந்து நிறைய பெரிய புள்ளி எல்லாம் சொல்லிட்டு போனீங்களே சிசு கொலைக்கும் இளவயதிலேயே திருமணத்துக்கும் நான் இன்னொரு புள்ளி ஓரம் சொல்கிறேனே சென்னை மாநகரத்திலே இருக்கக்கூடிய குடும்ப நல கோர்ட்டுகளிலே விவாகரத்து கோரும் பெண்கள் அனைவருமே படித்த நகரத்து ஒப்ப பெண்மணிகள் தான் அந்த பெண்மணிகள் எதோடு ஒப்பிடப்படுகிறார்கள் தெரியுமா சென்னையிலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலே ஒரு நாளைக்கு பொது பிரிவிலே பேஷன்ஸ் எத்தனை பேர் வாராங்களோ அதை விட ஒன்று அதிகமாக வருதான் இங்கே குடும்பத்தில் கோ நல்ல கோர்ட்டுகளுக்கு சுதந்திரம்னா என்ன தெரியுமா சகோதரி நமக்குள்ளே இருக்கும் யாரிடத்திலும் இருக்காது அதை இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு வாங்கணுன்ற அவசியமே இல்லை இது புரிந்தது கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் சுதந்திரம் ஆம்பளைகள்கிட்ட போய் மாட்டிக்கிடுச்சுன்னு அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சிக்கலே இன்னொன்று விவகாரத்தை வாங்கிட்டு ஓடி போகிறீங்கள ஒரு இடத்துல ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுடைய சுதந்திரத்துக்கு உங்களுக்கு தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வந்தது என்று சொன்னால் நின்று போராடா தகுதி இல்லாத போந்தா கோழிகள் தான் நீங்கள் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ராஜாளியவே கோழி குஞ்சை தூக்குச்சுன்னா ராஜாளியை எதிர்த்தடிக்கும் நாட்டுக்கோழிகள் நாங்கள் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த இந்த ஆள் பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருக்கும் நாட்டுக்கோழி கலர் டார்க்காக இருக்கும் வெள்ளவில்லேருன்னு ஒன்று ஓல பொதுக்கு பொதுக்குன்னு இருக்காது ஆனால் ஏறி அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாய் பூனை வந்தாலும் குதறி வச்சுரும் மூஞ்சில் ரத்த வர கொத்தி விட்டுரும் நடுவர்களே விடுதலை என்றால் என்ன தெரியுமா யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாது சார்பு தன்மை இருக்கக்கூடாது நீங்கள் கிராமத்து பெண்கள் சார்பு தன்மையோடு இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இல்லை என் பிள்ளையை வளர்க்குறதுக்கு நான் போய் கேர்டேக்கரில் போய் வரிசையில் நிக்கல சகோதரி அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா மேனேஜர் வைவானோம் அப்படின்னு எவ்வளோ பெரிய ஹெச்ஆர் ஆயிருந்தா கூட அதுக்கு மேலே இருக்கவன் என் வைவானோன்னு என் மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு அடிக்கலை சகோதரி நான் ரொம்ப கேஷுவலாக இருப்பேன் நீங்கள் சமத்துவம் என்று பேசுகிறீர்களே எல்லா கவிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம்னு நீங்கள் இந்த சமானம் சமத்துவம்ங்கிறதுலே உங்கள்கிட்ட மிகப்பெரிய பிழையை நான் பார்க்கிறேன் சமம் எதுலே தவறிலா திமிரிலா தண்ணி அடிப்பதிலா கொள்ளை அடிப்பதிலா பிரச்சனையிலா ஆடையை ஆண் போல அணிந்து கொள்ளுவதிலா உங்களுடைய சமத்துவம் எதில் இருக்கணும் தெரியுமா ஆளுமையில் இருக்க வேண்டும் ஆணுக்கு நிகர என்னையா நீ அப்படி நான் வேட்டியை மடிச்சு கட்டினானா சேலையும் வேஷ்டிய மாதிரி அப்படி பஞ்ச கச்சை மாதிரி மடிச்சு கட்டலாம் தெரியுமா அப்படி இறங்கிக்கிட்டு கம்பு சுத்த முடியும் நான் எப்படி இவ்வளோ தைரியமா சொல்றேன் தெரியுமா அன்னை அறிமுகப்படுத்தினது போல சோழபுரம் என்ற ஒரு ஒரு சின்ன கிராமத்திலே நான் தமிழாசிரியராக பணி செய்கிறேன் ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா மடிச்சு கட்டிக்கிட்டு சிலம்ப சுற்றுற பொம்பளை பிள்ளைக பத்து பையன் சிலம்ப சுற்றுனானா தொண்ணூறு பிள்ளைக சுற்றி நிற்கிது நிற்க முடியாத எதிர்த்து இந்த இந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா இந்த உறுதிப்பாடு இருக்குது பார்த்தீங்களா இது ஆளுமையிலும் மன உறுதியிலும் இருக்கிறது எங்களிடத்துல இருக்கிறது உங்களுக்கு இல்லையோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்புறம் பிரசவத்தில் நிறைய பேர் செத்து போனாங்கன்னு நினைங்க இல்லை இல்லை கிளவி சொல்லுவோம் அழகா பாக்கு கடிக்கிற நேரத்தில் பிள்ளையை பெற்றுட்டேண்டியே அப்படிம்பா உங்களுக்கு இடுப்பு பிடிக்க ரெண்டு பேர் வேண்டி இருக்குது மூணாம் மாதத்துக்கு ரெண்டு பேர் வேண்டி இருக்குது அஞ்சாம் மாதத்துக்கு நாலு பேர் வேண்டி இருக்குது பிள்ளை பெத்தவனே கழுத்து கழுத்துக்குள்ளே ரெண்டு விரலை பிடிச்சு தூக்குறதுக்கு தெரியாது அதுக்கு நீங்கள் ஆயா போட்டுக்கிட்டு இன்னும் சொல்ல போனா பிள்ளையை பெத்து கொடுக்குறதுக்கே வாடகை தாய் தேடிக்கிட்டு இருக்கீங்களே தாயிகளா நீங்களாம் என்ன சொல்ல வர்றீங்கன்னு நான் கேக்குறேன் மாதத்துக்கு ரெண்டு ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்கேன் செகண்ட் மந்த் ஸ்கேன் அப்படின்னு ஸ்கேன் 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 ஒரு பிள்ளையை பெற்ற எடுக்கிறதுக்குள்ளே ஒன்றரை லட்சம் செலவழித்து அதை பெக்கவும் முடியாமல் எனக்கு ரெண்டு பேபி ரெண்டுமே சிசேரியன் அப்படிங்க ஒரு விஷயம் பெண்களுக்கு எதிராக பேசப்படுகிறது என்றால் அது பாலியல் வன்முறையாக இருக்கட்டும் அல்லது குடும்ப வன்முறையாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாகத்தான் துன்புறுத்தல் வருகிறது அதை எதிர்கொள்ளக்கூடிய உறுதியும் ஆளுமை திறனும் யாருக்கு இருக்கிறது என்பது மட்டும்தான் இந்த மாமன்றத்தின் கேள்வியாக நான் பார்க்கிறேன் ஒட்டு பெண்களுக்கு என்னெல்லாம் எங்கெங்கே தப்பு நடக்கோ அம்புட்டு கிராமத்தில் நடக்கிறன்னு சொன்னிங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கிட முடியாது நடக்கிறது இங்கே மட்டும் நடக்கலை சரிதானா எதுக்கும் பயப்படாத ஒரு தன்மை இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் சின்ன சின்ன தவறுகள் உங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டு விட்டால் ஆண் உங்களை அடிமைப்படுத்தி விட்டால் உங்களுக்கு சட்டம் தெரியும் உங்களுக்கு கோர்ட்டுக்கு போக தெரியும் உங்களுக்கு வந்து மகளிர் காவல் நிலையத்திலே உங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண தெரியும் நான் எங்களுக்கு ஒருவேளை ஒரு தெரியாமல் இருக்கலாம் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் சில அறியாமைகளை சில இன்னசென்ஸ் இருக்குது சில அறியாமைகளும் இருக்குது ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு வேதனாகி ஒரு வேலையை அடுத்து வந்தால் பதில் சொல்லட்டும் நேரடியாக ஒரு கேள்வியை கேட்டு என் புருஷன் என்கிட்ட வம்பு கட்டுனா நான் போலீஸ்கார மாட்ட சொல்லிப்படுவேன் என்னை அடித்து மண்டே உடச்சு போட்டாருன்னா ஏட்ட மாட்டேன் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அவர் என்னை பார்த்து சிரிக்கலைன்னா நான் யார்கிட்ட போய் சொல்வேன் நான் நுட்பமான கேள்வி உங்களிடத்திலே கேட்கிறேன் பிரச்சனையாக இருந்தால் வெளியே கொண்டு வந்து போன்று போயிடுவீங்க நீ இப்படிக்கா போ அப்படிக்கான்னு போயிருவீங்க பிள்ளையை நடுத்தருவதில் நிற்கும் இந்த சமூகத்திலே எங்கே குற்றமும் வன்முறையும் நடக்கிறது தெரியுமா தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளால் இல்லை நண்பர்களே தாயும் தகப்பனும் யாரென்று தெரியும் சேர்ந்து வாழவில்லை எங்கோ வாழ்கிறார்கள் என்று இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களே இவர்களால் தான் சமூக குற்றங்கள் நிகழ்கிறது அதற்கு நகரத்து பெண்கள் தான் பெரும்பாலும் காரணமாக இருக்கிறது கிராமத்து பெண் மென்மையான வலிமை கிராமத்து பெண் மென்மையான வலிமை நகரத்து பெண் பணக்கார ஏழை நிறையா ஒரு விஷயத்தை தங்கச்சி சொல் போமோ சொல்லிட்டு போனாங்க நீங்கள் அப்படி மனசில் இருக்க அழுத்தத்தை தானே இப்படி வந்து சாமி ஆடி பேயாடி ஆடிட்டு போகிறோம் உனக்கு என்ன சொல்றது எப்பா பார்த்தாலும் அவள் சொல்கிறேன் கேட்டுக்கிட்டு இருக்கோம் உனக்கு என்ன அங்கே போய் நிற்பா அவளுக்கு தெரியும் எப்ப மாறியா இருக்கணும் எப்ப காளியா இருக்கணும் தெரியும் மாறினா மழை தமிழ்ல காளினா தீ எப்ப மாறியா மா பொழியணும் எப்ப காளியாத்தாளா மாறணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்க தான் குழம்பி போயிருக்கிறீர்கள் எனக்கு தெரிஞ்சு எங்க நான் எங்கள் ஆச்சி வீட்டு குலதெய்வத்துக்கு போகும் போதெல்லாம் அங்கே அது வரைக்கும் பவ்யமா மாமா என்ன சாப்பிட்றாங்க மாமா என்ன செய்யறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க அங்கே குலதெய்வம் கோயிலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அடே மீனாட்சினா தான் பாங்க அவர் வேற யாரும் இல்லை எங்கள் மாமா தான் அப்படி கையை கட்டிட்டு நின்னாருன்னா அவள் திருநீர் புதுசுவாங்க இருந்துட்டு போகட்டும் ஏதாவது ஒரு இடத்துல அவள் ஏறி பாடி விட்டு போகட்டும் அதுல என்ன உங்களுக்கு வருத்தம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு இல்லாத மன அழுத்தமா உங்களுக்கு இல்லாத பிபியா நான் கேட்கறேன் பிரஷர் அதிகமா இருக்கிறது யாருக்கு தெரியுமா சுகர் அதிகமா இருக்கிறது யாருக்கு தெரியுமா ரொம்ப பதட்டமோ கவலைகளை வெளியில் சொல்லாமல் உள்ளே வைத்து அடக்கக்கூடியவர்களுக்கு தான் இருக்கிறது திருமணம் தாமதமானால் மார்பக புற்றுநோய் இருக்கிறது குழந்தை பெற்று தொண்ணூறு நாளுக்குள்ள வேலைக்கு பேர்ல பிள்ளையை போட்டுட்டு தாய்ப்பால் கொடுக்கவில்லை என்றால் மார்பக புற்றுநோய் வருகிறது என்று சொன்னால் இந்த எந்த பிரச்சனைகளும் எங்களுக்கு இல்லை நாங்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம் எங்களுடைய எங்களுடைய முன்னேற்றம் கல்வியிலும் பதவியிலும் உங்களுக்கு சரிநியமக சமானமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்களுடைய அடிகள் சின்ன சின்ன அடிகள் ஆனால் மிக மிக உறுதியான அடிகளாக இருக்கின்றன என்ற காரணத்தினால் பெண் சுதந்திரத்தை முழுமையாக உணர்ந்து தரமாக நாங்கள் ஒரு அடியும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது கிராமத்து பெண்கள் தான் இந்த மாமன்றத்துக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி